நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். மாவட்ட கழகத்தின் செயலாளர் பான்மிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் அவர்களே, இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல சாலை வசதிகள் இன்னும் முழுமையாக நடைபெற்று முடியவில்லை. அதுபோல இங்க இருந்த சகோதரி கேட்டது போல கான் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் இல்லையா, ஒன்னொன்னா செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக விரைவிலே நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும், ஏன்னா நாங்களும் உங்களோட தான் இருந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்க ஏதாவது பிரச்சனை தண்ணி போகல அப்படின்னு அழைத்தால் நீங்க போன் பண்ணா பேசக்கூடிய அமைச்சர் தான் கீதா ஜீவன் அவர்கள். இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாரா இருந்தாலும் நீங்கள் அழைத்தால் ஓடோடி வந்து அந்த பிரச்சனையை, இது நம்முடைய நகர செயலாளர் அந்த செயலனாக இருக்கட்டும், ஜகனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்க அழைத்து இங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எல்லாரும் ஆட்சி இருந்தாலும் இல்லைன்னாலும், பொறுப்பு இருந்தாலும் பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் வந்து செய்யக்கூடியவர்களாகத்தான் உங்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்போ சென்ற ஆண்டு மழை நேரத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீர்கள் என்று நம்ம அத்தனை பேரும் பார்த்தோம். நாங்கள் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. தண்ணி நிற்குது, பல நாட்களாக நிற்குது, தண்ணி எடுத்து விடுங்க அப்படின்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த ஆண்டு போன ஆண்டு இருந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அதிமுக ஆட்சி சரி செய்திருக்கலாம், செய்யவில்லை. அந்த பாத சாக்கடைகள் அடைத்து கொண்டிருக்கிறது, சரி செய்து விடுங்கன்னு சொன்ன பொழுது கேட்கவில்லை. ஏனென்றால் ஸ்மார்ட் சிட்டி அதுவும் சரியா போடல, மழை நீர் வடிகால்கள் சரியாக போடப்படாமல் அதுல தண்ணி போகக்கூடிய வசதி இல்லாமல் கட்டி இருக்கக்கூடிய அந்த நிலையை நீங்க பார்த்துருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு இதையெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியாது, அதனால மழை வருவதற்கு முன்னாலேயே நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லா தண்ணி போகக்கூடிய வழிகளை எல்லாம் சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இங்கே கார்பரேஷன்ல மட்டும் 280 மோட்டர் மழைக்கு முன்னாலேயே வாங்கி ரெடியாக வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில தண்ணி கட்டிடுச்சுன்னா மோட்டர் கொண்டு வரணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருந்தோம். மிக விரைவாக மழைக்கு பிறகு பல இடங்களில் தண்ணி நின்ற இடங்களில் எல்லாத்துலேயுமே தண்ணியை மிக விரைவாக வெள்ள நீரை வடித்து தந்துடக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நாங்கள் தினமும் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் பத்தாதுன்னு முதலமைச்சரே நேரில் வந்து அதை விரைவுபடுத்தி தந்ததையும் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். சாலை வசதிகள் விரைவிலே செய்து தரப்படும். அப்படி செய்து தரக்கூடிய வேட்பாளர்கள் தான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இன்னும் அதிக உரிமையோடு போய் அவங்கள உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து செய்து தர வேண்டும் என்று சொல்ல முடியும். திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் பல்வேறு திட்டங்களை, அதுவும் சகோதரிகளுக்காக பஸ்ஸில் நீங்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய வகையிலே முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 92 கோடிக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, 92 கோடி. இப்படி யார் யாருக்கு என்ன தேவை
என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. அந்த நல்லாட்சியுடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர பாலமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை எங்களிடம் எடுத்து சொல்லி அதையும் செய்து தரக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்க வேண்டும். பல பேர் தவறான பிரச்சாரங்களை கூட இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி இந்த பகுதிக்கு வந்த பொழுது இங்க பல்வேறு திட்டங்களை நான் செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னாரு. அவர் செய்து கொடுத்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டெர்லைட் போராட்டத்துல 13 பேரை சுட்டு கொலை செய்ததை தவிர அவங்க வேற எதுவும் தூத்துக்குடிக்கு நாம் நினைவிலே வைத்துக் கொள்வதை போல செய்து தரவில்லை என்பதுதான் உண்மை. ஆட்சி வந்து பதவியை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 14 நாளுக்குள்ள நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட 93 குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1,00,000 ரூபாய் வந்து வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற 17 பேருக்கு வேலை வாய்ப்புகள், அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். சில பேர் சொல்றாங்க மறுபடியும் திமுக ஸ்டெர்லைட்டை திறக்கிறதுக்கு நினைக்கிறார்கள் என்று. நிச்சயமாக கிடையாது. மக்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களோடு நின்று உங்களுக்காக உங்கள் குரலாக போராடக்கூடியவர் நாங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் தெளிவாக உங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள், எந்த நேரமும் மக்களின் குரலாகத்தான் நாங்கள் இருப்போம். அதனால்தான் கோர்ட்லையும் உங்களுடைய உணர்வுகளை நம்முடைய ஆட்சி, திமுக ஆட்சி வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை உங்களுக்கு உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால பொய் பிரச்சாரங்களுக்கு தயவு செய்து காது கொடுக்காதீங்க, அதை கேட்டு நம்பாதீங்கன்னு கூட சொல்ல காது கொடுக்காதீர்கள் என்று நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பல பேர் வந்து இங்கே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு கேட்கலாம். நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், தூத்துக்குடியில் நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை நீடிக்கணும். இந்த நிலைமை நீடிச்சாதான் நம்ம பிள்ளைங்க நிம்மதியாக வாழ முடியும், அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஃபர்னிச்சர் பார்க், இந்த பகுதியில் பல நாடுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஃபர்னிச்சர் பூங்கா, தொழில் பூங்காவை இங்கே கொண்டு வருவதற்கு உறுதி அளித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அவரே நேரில் வந்து அடிக்கல் நாட்டப் போகிறார்கள். லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஃபர்னிச்சர் பார்க்கிறது தொழில் பூங்காவாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பம், அந்த பூங்காவும் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட போகிறது. அதனால் இப்படி பல தொழில்களுக்கான திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நமக்காக செய்து தர இருக்கிறார்கள். இதிலெல்லாம் நாம் பயன்பட வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையை கலைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அது பிஜேபி அது செய்வாங்க. நம்ம எல்லாம் சுரண்டி கிடைத்த அதிமுகவும் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவங்களுக்கெல்லாம் எந்த வாய்ப்பையும் அளித்து விடாமல் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள், உங்களுக்காக பாடுபடக்கூடிய வேட்பாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரோடும் என்னோடும் முதலமைச்சரோடும் ஒத்துழைத்து உங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து தரக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய வேட்பாளர்கள் 19வது வார்டில்